மழை நீர் உயிர் நீர், மழை நீரை சேமிப்போம், மண் வளத்தை காப்போம். இப்படி வாசகங்கள்லாம் அரசின் விளம்பரங்களில் நம்ம பார்க்க முடியும். மழை நீருடைய அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்களாக தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கோம். ஆனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த வாசகங்களுக்கு ஆப்போசிட்டாக மழைநீர் சேமிப்பு தொட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மழைநீர் சேமிப்பு தொட்டியோட நிலை இதுதான். வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் நமக்கு மழை கிடைக்கக்கூடிய காலங்கள் வர இருக்கிறது. கடுமையான கோடை பொழுதை தாண்டி நாம் இப்போ மழைக்காலத்துக்கு நுழைய போகிறோம். இந்த சூழலில் கிடைக்கக்கூடிய தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்காக 2001 கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் மழைநீர் சேமிப்பு திட்டம். அந்த திட்டம் தான் தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியரில் திட்ட அலுவலகத்தில் கெடுப்பில் போடப்பட்டிருக்குது. மதுரைக்கே முன்னுதாரணமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இங்கே வரக்கூடிய மக்களை பார்க்க வைத்து இந்த திட்டத்தை வீடுகளிலும் அவருடைய அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆட்சியர் அலுவலகத்தில் தான் இப்படி இந்த திட்டமானது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. முறையாக பயன்படுத்த வேண்டிய தொட்டி, தற்போது கட்டிட கழிவுகள் கொட்டக்கூடிய குப்பைகள் கொட்டக்கூடிய ஒரு தொட்டியாக மாற்றி இருக்கிறது தான் நம்ம இப்போ சொல்ல வேணும். நம்மளே இந்த காட்சிகளை நேராக பார்க்க முடியுது. பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்பாக இதுபோல் ஒரு 3 மிகப்பெரிய தொட்டிகள் இருக்கிறது. லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை இந்த பூமியிலே சேமிப்பதற்காக அமைக்கப்பட்ட தொட்டி தான். அதுக்கு வரக்கூடிய அந்த பைப்லைன்லாம் உடஞ்சி சேதமடைஞ்சிருக்கு. அதுபோக இந்த கழிவுகள் இங்கே உடைக்கப்பட்ட கட்டட கழிவுகள்லாம் அதுக்குள்ளே கொட்டி வச்சுருக்காங்க. இங்கே உடஞ்ச மரங்களெல்லாம் இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க. இதுதான் இந்த தொட்டியோட நிலைமையாக இருக்குது. இந்த தொட்டியை முழுவதுமாக சீரமைத்து மீண்டும் தண்ணீரை சேமிக்கக்கூடிய ஒரு தொட்டியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. மாவட்டத்துக்கு முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் இங்கே வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள்களை இங்கு நேரடியாக வந்து இந்த மாதிரி தொட்டியை அவர்கள் பார்க்க வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.